Good morning, students. Today see about third chapter chromosomal basis of inheritance பார்க்க போறோம். ஓகேவா? லாஸ்ட் வந்து ஜெனெடிக்ஸ் கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ் பார்த்தோம். இப்போ குரோமோசோமல் பேசஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ குரோமோசோமல் பேசஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏற்கனவே மெண்டல் என்ன பண்ணார், 1865 செவன் கேரக்டர்ஸ், அதாவது பி பிளான்ஸை வச்சு செவன் கேரக்டர்ஸை ரிசர்ச் பண்ணாங்க. ஓகேவா? ரிசர்ச் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டால், சிலது வந்து தனித்து பிரிதல் விதி வந்து அவருக்கு என்னவாகும், ரிசர்ச் பண்ணும்போது சரியான கன்க்ளூஷன் அவருக்கு கிடைக்கல. ஓகேவா? மெண்டலில் தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெரிஸ் கான்ஸ் அண்டு ஷெர்மார்க் அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்க, அவங்களும் மெண்டலோட ரிசர்ச்சை திரும்ப அந்த கேரக்டர்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணும்போது இப்போ குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரோமோசோம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, குரோமோசோம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், யூகேரியாட்டிக் செல் இருக்கு இல்லையா, யூகேரியாட்டிக் செல் வந்து செல் டிவிஷன் நடந்து அங்கே என்னவாகும் அப்படின்னு கேட்டால், வார்ம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு புழு மாதிரி ஒரு அமைப்பு வந்து ஃபார்ம் ஆகும். எப்போ யூகேரியாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும்போது, அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வார்ம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேர் வச்சார். இந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கலராக இருக்கும், விசுவலைஸ்டாக பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம ஸ்டெய்னிங் மெத்தட் இருக்கு இல்லையா, இப்போ கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் ஸ்டெய்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, குரோமோசோம்ஸை மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ மெயினாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதாவது செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது, ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ்லேருந்து மதர்கிட்டேருந்தும் என்ன ஃபாதர்கிட்டேருந்தும் என்னவாகும், கேமேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகும்போது அப்படி இருக்கு, அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டாக்க, சைக்கோட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிப்ளாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டிப்ளாய்டு அப்படின்னால என்னது, ரெண்டு. ஓகேவா? அதை டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் ஆர் நோன் அஸ் த டிப்ளாய்டாக இருக்கும். த குரோமோசோம் கன்சிஸ்ட் ஆஃப் லாங், லாங்னாக்க நீண்ட சுருள் வடிவில் இருக்கக்கூடிய பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் விச் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் இருந்த லீனியர் ஆர்டர். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு சுருள் வடிவில் நூல் போன்ற அமைப்பில் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னவாகும் அப்படின்னு கேட்டால், அதில் ஜீன்ஸ் வந்து அந்த குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இப்போ ஒரு, அதாவது குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குது, நியூக்ளியஸில் இருக்குது. ஓகேவா? நியூக்ளியஸில் என்ன இருக்குது, இப்போ குரோமோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், சுருள் வடிவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜீன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது பற்றியா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், லோக்கஸ். அதாவது ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன் ஹேஸ் ஏ டிஃபைன் பொசிஷன், எந்த பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, அதுக்கு பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், லோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ், அதாவது இப்போ மெண்டல் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க, குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், இன்ஹெரிடன்ஸை வந்து பாஸ் பண்ணுது. எங்கே, ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. இப்போ மெண்டலின் ஃபேக்டர் நத்திங் பட் ஜீன். ஓகேவா? இது என்னவாகும் அப்படின்னு கேட்டால், எந்த இடத்துல அந்த ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, அதுக்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு நேம் வச்சார். ஓகேவா? இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, குரோமோசோம்ஸ் அண்டு they carry information from one generation to another generation, next generation க்கு அதோட கேரக்டரை பாஸ் பண்ணிட்டு போகிறது யார் அப்படின்னா, குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன் அப்படின்னும் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் குரோமோசோம் தியரி. இப்போ குரோமோசோம் தியரியை பற்றி, குரோமோசோம்ஸை பற்றி சின்ன தியரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க, வில்ஹாம் ராக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, குரோமோசோம் தான் ஒரு கேரக்டர்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா, பாஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னார். ஓகேவா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், த குரோமோசோமல் ஆஃப் இய செல் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபரிங் ஹெரிடிட்டி. அதாவது ஒரு பேரண்டில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை அடுத்த இதுக்கு பாஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால், இந்த குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய செல் ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க, மேன்கோமெரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்
இப்போ குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் தனித்து இணைகளாக அமைந்துள்ளது. குரோமோசோமானது தனித்து இணைகளாக அமைந்துள்ளது அப்படிங்கிறத சொன்னாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பேரண்ட் இருந்தாங்கன்னா, பேரண்ட் யார், இப்போ ஒரு மதர் இருப்பாங்க, ஒரு ஃபாதர் இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாக்க, பேரண்ட்ஸ்கிட்டேருந்து இருக்கக்கூடிய பெறப்பட்ட குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, செல் டிவிஷன் நடக்குது இல்லையா, அதாவது குன்றல் பகுப்பின் போது மட்டும்தான் அந்த ஜீன் வந்து இணை சேரும் அப்படிங்கிறத சொன்னார். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டி போவரி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்க, மெயினாக வந்து குரோமோசோம்ஸ் கண்டைன் ஜெனட்டிக் டிடர்மினன்ஸ் அண்ட் ஹி வாஸ் த லார்ஜ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்பிங் த குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். அதாவது குரோமோசோமல் தியரி கோட்பாடு அப்படிங்கிறத யார் உருவாக்கினாங்க அப்படின்னா, போவரி அப்படிங்கிறவங்க உருவாக்கினாங்க. டபிள்யூஎஸ் சட்டன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், மெயினாக பாருங்கள், இங்கே பிட்வீன் த பிஹேவியர் குரோமோசோம்ஸ் அண்டு மெண்டலின் ஃபேக்டர் டியூரிங் த கேமேட், கேமேட் ஃபார்மேஷன் நடக்கும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னா, குரோமோசோம்களின் செயல்பாடுகளுக்கும் மெண்டலின் காரணிகளுக்கும் இடையே ஒற்றுமை இருக்குது, சிமிலாரிட்டி. சிமிலாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த டயக்ராமை பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோமேட்டிக் அண்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ், ஓகேவா. இது மேல் ட்ரோசோஃபில்லா. ட்ரோசோஃபில்லா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பழப்பூச்சி, ஓகேவா. இந்த பழப்பூச்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டாக்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மேல் ட்ரோசோஃபில்லா, மேல் ட்ரோசோஃபில்லா அப்படி இருக்குது எக்ஸ் ஒய், ஓகேவா. ஃபீமேல் ட்ரோசோஃபில்லா இதுவும் என்ன இருக்கும் அப்படின்னா சோமேட்டிக் குரோமோசோம்ஸ், இங்கே இது செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ரெட் ஐயாக இருக்கும், இது வந்து என்னவாக இருக்கும், ஒயிட் ஐ. ரெட் ஐ வந்து ஃபீமேலாகவும் ஒயிட் ஐ வந்து மேலாகவும் எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க, இப்போ ரெட் ஐ ஆர் எக்ஸ் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், இது என்னது எக்ஸ் ஒய் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இங்கே வந்து என்ன இருக்குது, இது எல்லாமே டாபினன்ஸாக இருக்குது, இது வந்து ரெசசிவாக இருக்குது. இங்கேருந்து வந்து என்னவாகும், இதை ரெண்டையும் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும்போது இங்கேருந்து எக்கு இங்கேருந்து ஸ்போம்ஸும் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ரெட் ஐ கிடைக்கிது, ஓகேவா. இங்கே பண்ண இங்கேயும் பாருங்கள், ரெட் ஐடு, ரெட் ஐ ஃபீமேல் கிடைக்கிது, ரெட் ஐ மேல்ஸ் கிடைக்குது, ஓகேவா. இதை என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வந்து இந்த எக்கு ப்ளஸ் வந்து ஸ்பேர்ம்ஸு, இங்கே இதுவும் என்னாகுது ரெட் ஐ ஃபீமேல்ஸ் தான், இதுவும் ரெட் ஐ மேல்ஸ் தான் கிடைக்குது. ஆனால் நம்மளோட பேரண்ட்ஸ் என்னவாகுது, ஒயிட் ஐ தான் கொடுத்துருக்கோம். ஒயிட் ஐ வந்து என்னவாகும், இங்கே இருக்கக்கூடிய ரெசசிவை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டாமினன்ஸ் கேரக்டர் ஹிட்டன் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து ரெட் ஐயாக இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டும் ஃபார்மேஷன் நடக்குது, ஓகேவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸையும் இதில் இருக்கக்கூடிய ரெட் ஐ மேல் ஸ்போம்ஸையும் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்டிலைசேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எஃப் டூ ஜெனரேஷனில் ரெட் ஐ அதாவது ஃபீமேல்ஸ், ரெட் ஐ மேல், ஒயிட் ஐ மேல் கிடைக்கிது, ஓகேவா. அதாவது எஃப் டூ ஜெனரேஷனில் தான் என்னவாகுது அப்படின்னு கேட்டால் இதில் தான் ஒயிட் ஐடு மேல் கிடைக்கிது. இங்கே இருப்பாங்க ஒயிட் ஐ மேல் கிடைக்குது இல்லையா, அது வந்து இங்கே தான் கிடைக்கிது, ஓகேவா. இதுதான் என்னது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோமேட்டிக் அண்டு செக்ஸ் ஹார்மோன்ஸ் இன் ட்ரோசோஃபில்லா அண்டு செக்ஸ் லிங்கேஜ். செக்ஸ் லிங்கேஜ் அப்படிங்கிறது குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற கேரக்டரை நமக்கு கொண்டு வருதுங்கிறத சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு மெண்டலின் ஃபேக்டர் குரோமோசோம்ஸ் பிஹேவியர், இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மெண்டல் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன என்ன சொல்லியிருக்கேன், மெண்டல் ஃபேக்டர் நத்திங் பட் ஜீன்னு சொல்லியிருக்கேன். இது குரோமோசோம்ஸ் அப்படின்னா ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அலீல் ஆஃப் எ ஃபேக்டர் அக்கர் இன் எ பேர், அக்கரின் எ பேருங்கிறது என்ன சொல்கிறோம் நம்ம, அல்லீல் வந்து இணையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோம் அக்கர் இன் பேர் அப்படிங்கிறது குரோமோசோம்களும் இணையாகவே இருக்கும். அடுத்தது சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் அல்லீல்ஸ் ஆஃப் எ ஃபேக்டர்ஸ், ஃபேக்டர்ஸ் நத்திங் பட் ஜீன்ஸ் செபரேட் டூரிங் த கேமேட்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னாக்க, இப்போ என்னவாகும்னா கேமேட் வந்து ஃபார்மேஷன் ஆகும்போது தான் என்னவாகும் அப்படின்னா அல்லீல்கள் வந்து அல்லீல்களில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து பிரியுது அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த ஹோமோலா
ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் செபரேட் டூரிங் த மியாசிஸ் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து என்னவாகும் பிரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், மெண்டலின் ஃபேக்டர்ஸ் கேன் அஷாட் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெண்டல் இப்போ மெண்டலோட காரணிகள் அப்படிங்கிறது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் சுயமாக தனித்து பிரிய முடியும். சுயமாகவே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்கு இல்லையா அது தனியாக வந்து செபரேட் பண்ண முடியும். இங்கே என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக இந்த பேட் குரோமோசோம்ஸ் கேன் செபரேட் இண்டிபெண்டன்ட்லி டூரிங் த மியாசிஸ் மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது தான் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா தனித்து பிரிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க குரோமோசோமில் உள்ள பிணைப்புற்ற ஜீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வழக்கமாக தனித்து பிரிவதில்லை. அதாவது பிணைப்புற்றனா சேர்ந்து இருந்துச்சுனாக்க இப்போ மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கலைன்னா அது என்ன பண்ண முடியாது தனித்து பிரிய முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிங்க்டு அண்டு அன்லிங்க்டு ஜீன்ஸ் ஆன் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸில் எப்படி ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள். இது வந்து என்னது ஒரு குரோமோசோம்ஸ். ஓகேவா? இந்த குரோமோசோம்ஸில் ஜீன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது எங்கெங்கே ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ லிங்க்டு ஜீன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு ஜீன்ஸ் வந்து ஒரு ஜீனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ எந்த இடத்துல ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த இடத்த வந்து என்ன சொல்லுவோம் நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ஸ் இப்போ லிங்க்டு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லிங்க்டு ஜீன்ஸில் என்ன இருக்குது இது ஒரு லோக்கஸ் இங்கே ஒரு ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இங்கே ஒரு ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இது ஜீன் 1 அப்படின்னு சொல்கிறோம் இது ஜீன் 2. இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதாவது இந்த லோக்கஸ் ரெண்டுமே ரெண்டு ஜீன்ஸில் இருக்கக்கூடிய லோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்குது. அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அன்லிங் அதே ஒரே குரோமோசோம்ஸில் ரெண்டு ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா க்ளோஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் இது அன்லிங்க்டு ஜீன்ஸ். அன்லிங்க்டு ஜீன்ஸுங்கிறது இது ஒரு செபரேட் குரோமோசோம் இது ஒரு செபரேட் குரோமோசோம்ஸ். இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு ஜீன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இங்கே ஒரு ஜீன். இப்போ ஜீன் 1 வந்து நெக்ஸ்ட் குரோமோசோம்ஸில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுவும் பாருங்கள் அன்லிங்க்டு ஜீன்ஸ் தான். இது வந்து செபரேட் குரோமோசோம் இது வந்து சேம் குரோமோசோம். சேம் குரோமோசோமாக இருந்தாலுமே ஜீன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக இருக்கு இல்லையா. அதாவது ஜீன் 1 இங்கே இருக்குது டிஸ்டன்ஸ் பாருங்கள் அதிகமாக இருக்குது ஜீன் 2 இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஜீனில் வந்து என்ன ஒரு குரோமோசோமில் வந்து ஜீன்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் அதாவது ரொம்ப க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை லிங்க்டாகவும் அன்லிங்க்டு அப்படின்னா ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய லோக்கஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை அன்லிங்க்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லிங்கேஜ். லிங்கேஜ் அப்படிங்கிறது இப்போ தானே பார்த்தோம். லிங்கேஜ் அப்படிங்கிறது என்னது குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து எந்த லோக்கஸில் ப்ரெசென்ட் ஆகி க்ளோஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை லிங்கேஜ்னு சொல்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் அன்லிங்கேஜ்னு சொல்கிறோம். இப்போ மெண்டலோட ரிசர்ச் படி என்னவாகும் அப்படின்னா மெண்டலோட ரிசர்ச் படி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஜீன்ஸ் எல்லாமே அதாவது குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எல்லாமே தனித்து பிரிதல் விதியின்படி தானாகவே தனித்து பிரிய தன்மையுடையவை தனித்து பிரிய முடியும். மெண்டலின் இந்த ஆய்விற்கு பிறகு சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணாங்க. சில பிளான்ட் என்ன பண்ணும் சில தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க தானாகவே என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டால் தனித்து பிரிய முடியலை. அதுக்காக என்ன பண்ணாங்க சில ரிசர்ச் பண்ணாங்க. ஓகேவா? அது யார் யார் ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் வில்லியம் பேட்ஸன் ரெஜினால்டு சி புன்னட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் மெயினாக வந்து கப்ளிங் அண்டு ரெபியூசன் அப்படின்னு ரெண்டு தியரி கோட்பாடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கப்ளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கப்ளிங் அதர்வைஸ் நோன் அஸ் த சிஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கப்ளிங்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சிஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இப்போ வாட் இஸ் கப்ளிங்? கப்ளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால்
ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் டாமினன்ஸாகவும் இருக்கலாம், அது டாமினன்ஸ் அல்லீலாகவும் இருக்கலாம், அப்படின்னா ரசசிவ் அல்லீல், அப்படி இல்லை அப்படின்னா ரசசிவ் அல்லீல்ஸாகவும் இருக்கலாம். இந்த டாமினன்ட்டு ப்ளஸ் ரசசிவ் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரே கேமேட்ஸ் மூலம் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க ஹெரிடிட்டியை பாஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா கப்ளிங். ஓகேவா, அதாவது என்னவாகும் அப்படின்னா ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய டாமினன்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா ரெசசிவ் அந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரே கேமெட்ஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடியது, தட் இஸ் கால்டு கப்ளிங். ஓகேவா, இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க, அது லாங் போலன் கிரைன். பர்பிள் ஃப்ளவருங்கிறது ஊதா ஃப்ளார் எடுத்துக்கிட்டு, லாங் போலன் கிரைன்னா நீண்ட மகரந்த துகள் இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் போலன் கிரைன். இதை ரெண்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபெர்டிலைசேஷன் பண்ணுறோம், பொலினேஷன் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா கிராஸ் பிட்வீன் த ஹோமோலாக்கஸ் பேரண்ட்ஸ். ஓகேவா, கிராஸ் பிட்வீன் த ஹோமோலாக்கஸ் பேரண்ட்ஸ். ஹோமோலாக்கஸ் பேரண்ட்ஸ்னா இங்கே பாருங்கள், இதுவும் கேபிட்டல் பிஎல் கேபிட்டல் பிஎல். ஓகேவா, இங்கே பாருங்கள், இதுவும் அதாவது பிஎல் பிஎல் கொடுத்துருக்காங்க, இதுவும் சேமாக இருக்குது, இதுவும் சேமாக இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய பிஎல் இங்கே, அதாவது இந்த பிஎல் அதாவது பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரெயின்லேருந்து பிஎல் வருது, இங்கேருந்து ரெட் ஃப்ளவர் ரவுண்ட் போலன் கிரெயின்லேருந்து இங்கே பிஎல் வருது. ஓகேவா, இதை இது ஒரு கேமெட்ஸ். இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க, போலினேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எல்லாமே எப்படியாக கிடைக்குது அப்படின்னா பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரைன் இதுதான் கிடைக்குது. ஓகேவா, பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரைன் கிடைக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த டாமினன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ரெசசிவை ஹிடன் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதனால தான் என்ன கிடைக்குது அப்படின்னா பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரைன். இதோட கேரக்டர்ஸ் இங்கே எங்கள் F1 ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு விசிபிள் ஆகுது. செகண்ட் பாருங்கள், இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் கிராஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் கிராஸுங்கிறது ஹெட்ரோசைக்கஸ் F1 அதாவது கிராஸ் வித்து டபுள் ரெசசிவ் அதாவது பேரண்டோட. இங்கே பாருங்கள், இந்த டபுள் ரெசசிவ் பேரண்டுங்கிறது PLPL. ஓகேவா, இதை ரெட் ஃப்ளவர் ரவுண்ட் போலன் கிரெயினோட F1 கிடைக்கக்கூடிய பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரெயினை நம்ம பொலினேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால், ஃபெர்டிலைசேஷன் நடந்து நமக்கு ஃபெர்டிலைசேஷன் இங்கே நடக்குது. ஓகேவா, ஃபெர்டிலைசேஷன் நடந்து நமக்கு F2 ஜெனரேஷனில் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டாக்க, பர்பிள் லாங் கிடைக்குது, பர்பிள் ரவுண்டு கிடைக்குது, ரெட் லாங் கிடைக்குது, ரெட் ரவுண்டு கிடைக்குது. ஓகேவா, இது ரெண்டும் என்ன அப்படின்னு கேட்டாக்க, பர்பிள் லாங்கிறது பேரண்ட் ப்ரோஜெனி, பேரண்ட்டுக்கிட்டேருந்து பேரண்ட் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம்ல, பேரண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ளாஸ் இங்கே கிடைக்குது. இதுவும் என்னது அப்படின்னா பேரண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரெட் ரவுண்டும் என்ன அப்படின்னு கேட்டால் பேரண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோஜெனி. ஓகேவா, இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த பர்பிள் ரவுண்டோ ரெட் லாங்கோ என்னவாகுது அப்படின்னா ரீகாம்பினேஷன் நடந்து நமக்கு ரீகாம்பினன்ட் ப்ரோஜெனி அதாவது ப்ரோகேமெட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா, இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்க, இணைப்பு அதாவது கப்ளிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, இதில் 44:6:6:44 கிடைக்குது. அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டால், கிடைக்கப்பட்ட ரேஷியோ அப்படிங்கிறது இது. ஓகேவா, இது எக்ஸ்பெக்டட் ரேஷியோ அப்படிங்கிறது எதிர்பார்த்தது. ஓகேவா, எதிர்பார்த்தது என்னது இதுதான். இப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா 7:1:7 அப்படிங்கிற ரேஷியோவில் என்னவாகுது அப்படின்னு கேட்டால், இந்த கப்ளிங் அதோட ஜெனரேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அலீல்ஸ் இன் ரெபியூஷன் ஆர் டிரான்ஸ்கான்ஃபிகரேஷன். அதாவது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், விலகல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரெஃபியூஷன் அதர்வைஸ் நோன் அஸ் த டிரான்ஸ்கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், விலகல். ஓகேவா, இது என்னவாகும் அப்படின்னு கேட்டால், அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெசசிவாகவும் இருந்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னு கேட்டாக்க டாமினன்ஸாக இருந்தாலும் ஒரே கேமேட்ஸ் மூலம் டிரான்ஸ்ஃபர் ஆகுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெஃபியூஷன் தியரியில் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரெசசிவ் ஜீன்ஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை டாமினன்ஸ் ஜீன்ஸாக இருந்தாலும் சரி தான், அதாவது வேறுபட்ட டிஃப்ரெண்ட் குரோமோசோம்களில் இருக்கக்கூடிய
டிஃப்ரெண்ட் கேமேட்ஸ் மூலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க ஒரு ஹெரிடிட்டியை இன்னொரு ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க ரெபியூஷன் தியரி. அங்கே வந்து என்னவாகும்னா ஒரே கேமேட்ஸ் மூலம் பாஸ் பண்ணோம், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேமேட்ஸ் மூலம் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் அந்த ஹெரிடிட்டி பாஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெபியூஷன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் ஃப்ளவர் எடுத்து ரவுண்ட் போலன் கிரைன் எடுத்துக்கிட்டாங்க, ரெட் ஃப்ளவர் எடுத்து லாங் போலன் கிரைன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் ரியாக்ஷன் பண்ணுறோம். ஹோமோசைக்கஸ் பேரண்ட்ஸ் மூலம் நம்ம கிராஸ் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா F1 ஜெனரேஷனில் பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரைன் கிடைக்குது. பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் பர்பிள் ஃப்ளவர் கிடைக்குது, லாங் போலன் கிரைன் கிடைக்குது. ஓகேவா, ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடைக்குது பாருங்கள். அங்கே வந்து என்ன கிடைச்சிச்சு, ஒரு பேரண்டோட தான் விசிபிள் ஆனது. இங்கே வந்து பர்பிள் ஃப்ளவரும் லாங் போலன் கிரைன் ரெண்டுமே கிடைக்குது, ரெண்டுமே விசிபிள் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை டெக்ஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். பண்ணும்போது என்னவாகும்னா பர்பிள் ஃப்ளவர் லாங் போலன் கிரைன், ரெட் ஃப்ளவர் ரவுண்டு போலன் கிரைனோட நம்ம டெக்ஸ்ட் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா F1 ஜெனரேஷன் ஃபார்மேஷனில் இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடந்து நமக்கு F2 என்ன கிடைக்குது அப்படின்னா பர்பிள் லாங் கிடைக்குது, பர்பிள் ரவுண்டு கிடைக்குது, ரெட் லாங் கிடைக்குது, ரெட் ரவுண்டு கிடைக்குது. ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ரீகாமினன்ட் ப்ரோஜெனி, இது வந்து பேரண்ட் ப்ரோஜெனி, இது வந்து ரீகாமினன்ட் ப்ரோஜெனி. ஓகேவா, அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா 1:7 அதாவது 7:7:1 இப்போ எதிர்பார்த்த ரேஷியோ 1:1 1:1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்குது. ஓகேவா, இதுதான் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் வேறுபட்ட கேமேட்ஸ் மூலம், அதாவது டிஃப்ரெண்ட் கேமேட்ஸ் மூலம் என்னவாகுது அப்படின்னு கேட்டால் இதோட ஹெரிடிட்டியை பாஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிஸ் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர், மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். கிராசிங் ஓவர் அப்படின்னாலே குறுக்கேற்றம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸு இன்னொரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீனில் எப்படி மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்ன சொல்கிறான் கிராசிங் ஓவர். இந்த கிராசிங் ஓவர் ஈஸியாக மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்க நிறைய ஸ்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், டெட்ராக்ட் ஃபார்மேஷன், கிராஸ் ஓவர் அண்டு டெர்மினலைசேஷன் அப்படின்னு 4 ஸ்டேஜ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே டைக்ராமை பாருங்கள், இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது இது வந்து இதில் என்ன இருக்குது, இது டெட்ராட். டெட்ராட்டுங்கிறது என்னது, அதாவது ரெண்டு பேரில் இருக்கக்கூடிய குரோமோசோம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது 1, 2, 3, 4 மொத்தம் 4 இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம் டெட்ராட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நான் சிஸ்டர் குரோமோடீட்ஸ் ஆஃப் த ஹோமோலாக்கஸ் குரோமோசோம். ஹோமோலாக்கஸ் குரோமோசோம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜீன்ஸில் இருக்கக்கூடிய அதாவது குரோமோசோம்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது ப்ரோஃபேஸ் 1ல மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் பாக்டீன் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரோஃபேஸ் 1ல, அதாவது இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய இந்த ஏபி இங்கே இருக்கக்கூடிய ஏபி, அதாவது இது ஒரு ஹோமோலாக்கஸ் இது ஒரு ஹோமோலாக்கஸ் ரெண்டுமே வந்து சேமாக இருக்கக்கூடியது, ரெண்டும் என்னவாகும் அப்படின்னா க்ளோஸாக வந்து காண்டாக்ட் பண்ணும். ஓகேவா, இந்த காண்டாக்ட் பண்ணுற ரீஜன் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கயா கிராஸ்மா சைட் ஆஃப் த கிராசிங் ஓவர். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸும் இந்த குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸும் ரெண்டு என்னவாகுது அப்படின்னா இங்கே மிங்கிள் ஆகுது. இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இந்த ஜீன்ஸ் என்னவாகுது இங்கே பாருங்கள். இப்போ மெட்டாஃபேஸ் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த மெட்டாஃபேஸ் 1ல இப்போ ஜீன்ஸ் வந்து மெட்டாஃபேஸ் 1ல இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸும் ரெண்டும் என்னவாயிருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா? ஓகேவா, இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மெட்டாஃபேஸ் 1ல சேஞ்ச் ஆகும்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மெயினாக இங்கே இந்த கிராஸ் ஸ்னாப்சிஸ், அந்த ஸ்னாப்சிஸ்லேயே என்னவாகும் அப்படின்னு கேட்டால் ஸ்னாப்சிஸில் நமக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரோசென்ட்ரிக் இருக்குது, இன்னும் ஒன்று ப்ரோ டெர்மினல் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரேண்டம் ஸ்னாப்சிஸ் அப்படின்னு ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த குரோமோசோம்ஸ் வந்து மிங்கிள் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து மையம் நோக்கி அதாவது சென்டர் பாயிண்ட்டில் வந்து மிங்கிள் ஆகலாம், அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா டீலோமியர் ஸ்பேஸில், டீலோமியருங்கிறது என்னது நுனியில் போய் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இணை சேரும், அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க
ப்ரோ டெர்மினல் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டம். ரேண்டம்னா எந்த இடத்துலேருந்து வேணாலும், இந்த இடம் எந்த பிளேஸ்லேருந்து வேணாலும் என்னவாகும், அதாவது மிங்கிள் ஆகும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா ரேண்டம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, இந்த மாதிரி 3 types இருக்குது. இந்த மிங்கிள் ஆகக்கூடிய ரீஜன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஸ்னாப்சிஸ் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாஃபேஸ் 1 என்னவாகும் அப்படின்னு கேட்டால், எக்ஸ்சேஞ்ச் ஆன குரோமோசோம்ஸ் வந்து அது தனித்தனியாக என்னவாகுது, செப்பரேட் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இந்த மெட்டாஃபேஸ் 2 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஹோமோலாக்கஸ் அதாவது குரோமோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக செப்பரேட் ஆகுது. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆன குரோமோசோம்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக செப்பரேட் ஆகுது. இந்த ரீஜன் வந்து ரெட்டாக இருக்குது, இது வந்து என்ன ப்ளூவாக இருக்குது, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐடென்டிக்கல் நல்லா தெரியும். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், மெட்டாஃபேஸில் 2 என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த குரோமோசோம்ஸ் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் தனித்தனியாக ரீகாம்பினேஷன் டெக்னாலஜி மூலம் தனித்தனியாக செப்பரேட் ஆகும். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாட்டர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டாட்டர் செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்டல் டைப்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து இதுவும் பேரண்டல் டைப்ஸ், இதுவும் வந்து பேரண்டல் டைப்ஸ். அதாவது இந்த ப்ளூ ப்ளஸ் இதுவும் வந்து பேரண்டல் டைப்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெட்டாஃபேஸ் 1 வந்து செல் டிவிஷன் நடந்து நமக்கு இதுலேருந்தும் ஒரு பேரண்டல் டைப்ஸ் வந்து கிடைக்குது. இது ரெண்டும் என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க, கலர் வந்து ஜீன்ஸ் வந்து கலர் ப்ளஸ் ஜீன்ஸ் வந்து என்னவாயிருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. கலர் வந்து ஐடென்டிக்கல் உங்களுக்கு பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னவாகும் அப்படின்னா குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து அல்டர்னேட்டிவ் ஃபார்மில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரீகாமினன்ட். ஓகேவா, ரீகாமினன்ட் டைப்ஸ். இது ரெண்டு வந்து பேரண்டல் டைப்ஸ், ரெண்டு வந்து ரீகாமினன்ட் டைப்ஸ். இதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.